ஹாய், இன்னைக்கு இனியர் இன்ட்ரோல நம்ம பார்க்க போறது ப்ளஷோட ஃபார்முலேஷன் பத்தியும் அண்ட் அதை அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் ஷேப்பை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ளஷஸில் வந்து நிறைய ஃபார்முலேஷன் இருக்குங்க. க்ரீமில் இருக்குது, லிக்விடில் இருக்குது, பவுடரில் இருக்குது, க்ரீம் டு பவுடர் ஃபார்முலாலையும் நிறைய இருக்குது. என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன மாதிரியான ப்ளஷஸ் அப்ளை பண்ணணும் அண்ட் எது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு லிக்விட் ப்ளஷ். இந்த லிக்விட் ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிக்விடியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஷேட்ஸ் ரேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் க்ரீமி டூ ஒரு லிக்விட் ஃபார்முலாவில் இருக்கும். இது வந்து பெஸ்ட் சூட்டட் ஃபார் ட்ரை ஸ்கின் டைப். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஸ்டிக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளஷ் இருக்கும், இதை நீங்கள் ஐஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ஒரு க்ரீமி ஃபார்முலாவில் இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான், பிகாஸ் இது ரெண்டுமே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை ஸ்பஞ்சோ நீங்கள் வாங்க வேண்டாம். ஆல்சோ நீங்கள் இதை உங்கள் ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டச் பண்ணும் போது உள்ளே அமுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு மூசி டைப் ஆஃப் ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இது வந்து அப்ளை பண்ணும்போது க்ரீமியாக இருக்கும் பட் செட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்முலாவில் இது செட் ஆகிடும். இது காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு ரொம்பவே நல்லா அடாப்ட் ஆகிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ஒரு பவுடர் ஃபார்முலா. மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா ஈஸியாகவே கிடைக்கும் அண்ட் வேரியன்ட் ஷேட்ஸில் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ளஷஸ் நீங்கள் டார்க்காக போக போக டார்க்கர் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக போக போக லைட்டர் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் டைப்காரங்க இந்த மாதிரி பவுடர் ஃபார்முலேஷனில் இருக்க ப்ளஷஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் டோன். இந்த வீடியோவோட பர்பஸ்க்காக நான் ரெண்டு ஃபார்முலேஷன் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று பவுடர் அண்ட் இன்னொன்று க்ரீம். உங்கள் ஃபேஸ் ஷேப்பை நீங்கள் ப்ளஷ் அப்ளிகேஷன் வச்சு மாற்றலாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு உருண்டை மூஞ்சி அதை நீங்கள் லாங்காகவும் ஒல்லியாகவும் காட்டணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். லாங் அண்ட் ஓவல் ஃபேஸ் ஷேப்பில் இருக்கவங்க இந்த இடத்துல நீங்கள் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ரவுண்டாகவும் உங்களுக்கு ஃபேஸ் காட்டும். இப்போ இதை வச்சு நான் எப்படி உங்கள் சீக் போனால் ஹையாகவும் ரொம்ப லிஃப்டடாக உங்கள் ஃபேஸை காட்டுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஃபார்முலேஷனில் இருக்க ஒரு ப்ளஷ்ஷை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு நான் ப்ளஷ்ஷை கொண்டே வரல. இந்த மாதிரியான இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதிலே கொடுத்துருக்க ஸ்பஞ்சை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல லிஃப்டடாகவும் ஹை சீக் போன் இருக்க மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை இது கொடுக்கும். அடுத்ததாக இப்போ ரவுண்டாக உங்கள் ஃபேஸை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத நான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரியான ஒரு பவுடர் ஃபார்முலாவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ப்ளஷை நான் என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சைடு ரவுண்டடாக இருக்கும், இந்த சைடு லிஃப்டடாக தெரியும். இந்த சைடு நம்ம ஒரு க்ரீம் ஃபார்முலா ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த சைடு பவுடர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது பவுடர் ஃபார்முலா தான். க்ரீம் ஃபார்முலா வந்து ஒரு ட்ரை ஸ்கின் டைப் இருக்கவங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லிக்விட் ஃபார்முலாவில் இருக்க ப்ளஷஸ் வந்து ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இ
இன்றைக்கி ப்ளஷ் அப்ளிகேஷனால் உங்கள் ஃபேஸ் ஷேப்பை எப்படி மாற்றலான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தீபிகா பாய்.